வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் பௌத்த பிக்கு முகங்களின் நடவடிக்கைகளும் கடும்போக்கு சிங்கள அரசியல்வாதிகளின் இணைவும் ஒரு நாசகார ரசாயன மாற்றத்தை தீவிரமாக உருவாக்கி வருகிறது. இதனால் ஏற்கனவே வெளிவந்ததாக கூறப்படும் இந்திய உளவுத்துறை எச்சரிக்கையின்படி இலங்கையில் இந்த ரசாயன மாற்றங்கள் ஒரு இனமுரண்பாட்டு வன்முறைகளை வெடிக்க வைத்து விடுமோ என்ற கிளேசம் தினசரி அதிகரிக்கின்றது. இதற்குரிய ஆதாரமாக நேற்று புதிய காட்சியொன்று திருகோணமலையில் வெடித்திருந்தது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பிரசன்னத்துடன் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிக்குகளின் அடாவடிகள் வெளிப்பட்டன. ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்துக்குள் அடாவடியாக புகுந்து பௌத்த பிக்குகள் செய்த நகர்வலால் இந்த கூட்டத்தையே இடைநிறுத்த வேண்டி வந்தது. திருகோணமலை நிலாவளி பெரியகுளம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள விகாரைக்கு அனுமதி வழங்குமாறு கோரியே இந்த பிக்குகள் அடாவடிகளை செய்தனர். எனினும் இந்த விகாரையின் நிர்மாணம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதல்ல என்ற விளக்கம் ஆளுநரால் வழங்கப்பட்டு விகாரை நிர்மாணம் இடம்பெறும் இடத்திற்கு செல்வதற்குரிய அனுமதியை பெற்றபடி ஆக்ரோஷமாக பிக்குகள் வெளியேறினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பு வதிவிடத்துக்கு முன்னால் முற்றுகை போராட்டம் என்ற பெயரில் பிக்குகளின் ஆக்ரோஷ நகர்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று திருமலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதேவேளை இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தையிட்டியில் உள்ள திஸ்ஸ விகாரை முன்றலில் ஒரு அறவழி போராட்டத்தை நடத்த தயாரானது. நாளை மீண்டும் ஒருமுறை போயா தினம் வரவுள்ள நிலையில் இந்த போராட்டத்துக்குரிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே திருமலை மாவட்டத்தை இந்தியாவின் உதவியுடன் அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் நகர்த்தப்படும் நிலையிலும் இதற்கான திட்டங்களுடன் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வார இறுதியில் திருமலைக்கும் செல்ல உள்ள நிலையில் திருமலையில் பிக்குகள் வலிந்த பிரச்சனைகளை உருவாக்குவது இந்தியாவுக்குரிய பிக்குகளின் மறைமுக செய்தியாகவும் நோக்கப்படலாம். இதற்கிடையே நாடு வங்குரோத்து அடைந்துள்ள பின்னணியில் 13 திருத்தம் குறித்து ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் விசேட கவனம் செலுத்திக் கொண்டாலும் அவர் எவ்வாறு 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்றார் பார்க்கலாம் என்பதை எல்லே குணவன்ச தேரர் ஒரு சூளுரையாக விடுத்துள்ளார். அரசாங்கம் 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முயலும் போது பௌத்த பிக்குகளான தாங்களும் அதற்கு ஏற்றவாறு செயற்படுவோம் எனவும் அவர் அறைகூவல் விடுக்கிறார். அதாவது ரணிலின் 13 திருத்த நடைமுறைக்கு எதிராக பௌத்த சிங்கள மக்களை ஒன்று திரட்டி எதிர்ப்பு தெரிவிப்போம், 13 திருத்த நடைமுறையை வலுவிழக்க செய்வோம் என்பதே எல்லே குணவன்ச தேரலின் சூளுரையாக உள்ளது. அத்துடன் சிங்கள மக்கள் இந்த நேரத்தில் சரியான தீர்மானம் ஒன்றை எடுக்காவிட்டால் 2500 வருடகால புத்தசாசனம் இலங்கையில் இல்லாதொழிக்கப்படும் அபாயம் உருவாகும் எனவும் அவர் சகட்டுமேனிக்கு கொழும்பிலேயே எச்சரித்தார். இலங்கையின் உள்ளூரில் இவ்வாறான இனமுரண்பாட்டு ரசாயன மாற்றங்கள் வலிந்து சிங்கள கடும்போக்காளர்களால் உருவாக்கப்படும் பின்னணியில் சீனாவின் ஷியான் 6 ஆய்வுக் கப்பலின் இலங்கை பயணத்துடன் இந்தோ ஸ்ரீலங்கா உறவுகளில் எந்த பதட்டங்களோ முரண்பாடுகளோ இல்லையென ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் ஹலிசப்ரி ஒரு சமாளிப்பு கருத்தை வெளியிட்டுக் கொண்டாலும் சீன ஆய்வுக் கப்பலின் வருகையில் இந்தியாவுக்கு பதற்றம் இருப்பது என்னவோ தெரிகின்றது. ஏனெனில் இந்த கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதி உட்பட்ட கடற்பரப்பில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிடுகின்றது. இந்த கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவது முதல் அது ஆராய்ச்சி செய்யும் நாட்கள் வரை தமது தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான நாராவின் விஞ்ஞானிகளும் அந்த கப்பலில் இருப்பார்கள் என ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கி கொள்ள முனைந்தாலும் அதேபோல இந்த கலத்தில் சேகரிக்கப்படும் ஆய்வுகள் தமது அரசாங்கத்துக்கு உரியதென அது கூறிக்கொண்டாலும் இது இந்தியாவை சமாளிப்பதற்காக மேம்போக்காக வழங்கப்படும் உறுதிமொழிகளாகவே இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கோ இந்த கலத்தின் வருகையில் அவதானம் இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகர பட்டினத்தில் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைத்து வரும் 2வது உந்துகணை ஏவுகணை தளமாகும். இந்த உந்துகணை ஏவுதளத்தின் நிர்மாணத்தை ஷியான் 6 கலம் கண்காணிக்க கூடும் என்ற ஐயங்கள் டெல்லியில் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை ஆந்திராவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 2 ஏவுதளங்கள் உள்ளன. அண்மையில் சந்திராயன் செயற்திட்டம் கூட இங்கிருந்துதான் ஏவப்பட்டு அது வெற்றிகரமான செயற்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்குரிய 2வது உந்துகணை ஏவுதளம் ஒன்று தூத்துக்குடியின் குலசேகர பட்டணத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் இந்த ஏவுதளத்தை அமைக்கும் பணி முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஏவுதளத்துக்கு அருகே விண்வெளி தொழில் பூங்கா ஒன்றை நிர்மாணிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுவாகவே ஒரு உந்துகணை ஏவுதளம் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாக உள்ளது.
ஏவுதளத்தில் உந்துகணைகள் மூலம் ஏவப்படும் விண்கலங்கள் தென்துருவத்தை நோக்கிய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருக்க வேண்டும் என்பதும் விண்வெளி ஏவுதல்களை செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் உரிய ஒரு விதி. இதனால் தான் ஐரோப்பாவின் விண்வெளி ஏவுதளம் கூட தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் உள்ளது. இந்தியாவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தை பொறுத்தவரை அது பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து 13.72 பாகை வடக்கில் அமைந்துள்ளது. ஆனால் குலசேகரப்பட்டினமோ 8.36 பாகை வடக்கில் உள்ளது. எனவே குலசேகரப்பட்டினத்திலிருந்து உந்துகணைகள் ஏவும் போது அதிக அளவில் எரிபொருள் மிச்சமாகிக் கொள்ளும் என இந்திய விண்வெளி மையம் கூறுகிறது. அத்தோடு உந்துகணையின் வேகத்தை ஒரு வினாடிக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 0.5 கிலோமீட்டர் வீதம் அதிகரிக்க முடியும் எனவும், இதற்கு அப்பால் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படும் உந்துகணை பாகங்கள் இலங்கை மீது விழாமல் இருப்பதற்காக உந்துகணைகள் கிழக்கு நோக்கி ஏவப்பட்டு பின்னர் அவை தென்துருவ நோக்கி திருப்பப்படும் வளமை குலசேகரப்பட்டினத்திற்கு தேவையில்லை எனவும் கூறப்படுகின்றது. இதனால் தான் இந்தியாவின் விண்வெளி ஏவுதளத்தில் குலசேகரப்பட்டினம் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவாகியுள்ள பின்னணியில் அதற்கு அருகில் சீன கலங்கள் இலங்கையை மையப்படுத்தி வருவதை இந்தியா விரும்பாத பின்னணியில் சீனாவின் ஷியான் 6 ஆய்வுக்கப்பலின் வருகை சிக்கலை உருவாக்கிக் கொள்கிறது. சந்திராயன் 3 வெற்றியால் இந்திய விண்வெளித்துறை மதிப்பு $1 trillion எதிர்வரும் ஆண்டுகளில் எட்டிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்தியா இருக்கும் நிலையில் தமிழகத்தின் குலசேகரப்பட்டின ஏவுதளத்தை டெல்லி பெரும் எதிர்கால முதலீடாக நோக்கும் பின்னணியில் அதற்கு அருகே சீன கலங்கள் வருவது அதற்கு உறுத்தலை ஏற்படுத்தும் என்பதும் புரிதலுக்குரியது. இதனால்தான் சீன கலங்கள் இலங்கையை அண்மிக்கும் போதெல்லாம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் சிறிய உரசல்களும், அதனை தணிப்பதற்காக ஸ்ரீலங்கா சில சமரசங்களை டெல்லிக்கு வழங்கும் நகர்வுகளும் வெளிப்படுவது தெரிகிறது. ஆனால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா இந்தியாவை இவ்வளவு நாட்களுக்கு சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இப்போது உள்ள ஒரு வினாவாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கி கொண்டால், இன்று முதல் லண்டனின் அனைத்து பெருநகரங்களையும் உள்ளடக்கி ULS இல்லையென்றால் அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன் எனப்படும் அதி குறைந்த உமிழ்வு மண்டலம் நடைமுறைக்கு வந்துள்ளது. லண்டன் நகர முதல்வர் சாதிகானின் இந்த சர்ச்சைக்குரிய திட்டம் பல அரசியல் தடைகளை எதிர்கொண்ட போதிலும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. புதிய மண்டலம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பதாக கருத்துரைத்த முதல்வர் சாதிகான், லண்டன் நகரத்துக்கு இது ஒரு முக்கிய நாள் எனவும், இந்த நாள் அனைவருக்கும் பசுமையான ஆரோக்கிய நகருக்கு வழிவகுக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று முதல் இந்த திட்ட விதிகளுக்குள் உள்ளடக்கப்படாத பழைய அல்லது டீசல் வாகனங்களை ஓட்டுவதற்கு அதன் சாரதிகள் நாளொன்றுக்கு £12 மேல் கட்டணத்தை செலுத்த வேண்டும். தவறினால் அந்த வாகன சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். இந்த அபராத தொகையை 14 நாட்களுக்கு செலுத்தினால் அது £90 ஆக இருக்கும். தவறினால் £180 ஆக அபராத தொகை உயரும். இந்த திட்ட விதிகளுக்கு பொருத்தமில்லாத பழைய வாகனங்களை கையளிக்கும் அனைத்து லண்டன் வாசிகளுக்கும் ஒரு வாகனத்துக்கு அதிகபட்சமாக £2000 முதல்வரின் திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகின்றது. புதிய மண்டலத்தை கண்காணித்துக் கொள்ள லண்டனுக்கான போக்குவரத்து வலையமைப்பான TFL லண்டனின் வெளிப்புறத்தில் 2750 கேமராக்கள் எனப்படும் கண்காணிப்பு கருவிகளை நிறுவி வருகின்றது. இதுவரை 1900 கேமராக்கள் நிறுவப்பட்டு விட்டன. லண்டன் முதல்வரின் திட்டங்களுக்கு எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் அவரது அணியான தொழிற்கட்சியில் இருந்தும் கடுமையான விசனங்களும் எதிர்ப்பும் வந்த போதிலும் இந்த விரிவாக்கம் நடைமுறைக்கு வந்துள்ளது. தற்போது இந்த அதிகுறைவு உமிழ்வு மண்டலம் பெக்கிங்ஹாம் ஷேர், எசெக்ஸ், ஹட்ஃபோர்ட் ஷேர், கென்ட் மற்றும் சரே ஆகியவற்றின் எல்லைகளில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அனைத்து லண்டனின் பெருநகரங்களும் தற்போது உமிழ்வு மண்டலத்துக்குள் வந்திருப்பதால் பல வாகன சாரதிகள் இன்று முதல் தமது வாகனங்களுக்கு தினசரி கட்டணத்தை செலுத்த வேண்டிய சவாலான நிலையை எதிர்கொள்கின்றார்கள். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.